வணக்கம், என் பேர் சரண்ராஜ். நான் சென்னை ஓவிய கல்லூரியில் படித்து முடிச்சுட்டு இப்போ தொடர்ச்சியாக வந்து ஆர்ட் ப்ராக்டிஸில் இருக்கிறேன். தொடர்ச்சியாக வந்துட்டு 2016 கொச்சி பின்னாலே, அப்புறம் 2018 கோவா சரண்டிபட்டி ஆர்ட் ஃபெஸ்டிவல், அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் அளவில் என்னுடைய ஆர்ட் எக்ஸிபிட் பண்ணியிருக்கேன். இப்போது வந்து சென்னை ஃபோட்டோ பின்னாலேயில் என்னுடைய ஒர்க்கான அந்த கீழடி ப்ராஜெக்டை வந்து எக்ஸிபிட் பண்ணியிருக்கேன். தொடர்ச்சியாக நான் வந்து என்னுடைய ஒர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நம்மளுடைய ட்ரெடிஷ்னலான விஷயங்களில் உள்ள அதில் உள்ள ஒரு கோரான விஷயங்களை கருப்பொருளில் வந்துட்டு இன்றைக்கி இருக்கிற கண்டெம்பரரி ஆர்ட்டில் அதை வெளிக்கொண்டு வர்ற மாதிரியான ஒரு மீடியத்தில் நான் வந்து அந்த மாதிரியான வகையில் தான் என்னுடைய ஒர்க் இருக்குது. அதை தாண்டி சமூகத்தில் இருக்கிற அந்த சாதிய சிக்கலை பற்றி என்னுடைய ஒர்க்கில் பேச நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் அதை தாண்டி உழைக்கும் மக்களை பற்றி தொடர்ச்சியாக உழைப்பாளிகளை, அதாவது தொழிலாளர்களை வந்து என்னுடைய மேக்சிமம் ஒர்க்கில், அதாவது இப்போது கொச்சி பின்னாலேயிலையாக இருக்கட்டும், அப்புறம் வந்து கோவா சரண்டிபட்டி ஆர்ட் ஃபெஸ்டிவல்லாக இருக்கட்டும், இந்த மாதிரி தொடர்ச்சியாக என்னுடைய ஒர்க்கில் வந்துட்டு உழைப்பாளர்களை பற்றி பதிவு பண்ணுறத அது ரொம்ப விருப்பமாக நான் அந்த விஷயத்தை பண்ணிகிட்ருக்கேன். அது ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால நான் அந்த விஷயத்தை தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்கேன். இங்கேயும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா, கீழடியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகளாக வந்து அகழ்வாராய்ச்சி பணிகள் நடந்துகிட்ருக்கு. இந்த 7 ஆண்டுகளும் கீழடியில் கிடைக்கிற பொருட்களை, அதோடைய தகவல் பற்றி, அப்புறம் அதில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க, அந்த உயர் அதிகாரிகளை பற்றி, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து மீடியாவில், சோசியல் மீடியாவில், அப்புறம் வந்துட்டு செய்தித்தாள்களில் நம்ம தகவலாக நியூஸாக பார்க்குறோம். ஆனால் அங்கே 7 ஆண்டுகளாக வந்து தொடர்ச்சியாக உடல் உழைப்பை செலுத்திட்டுருக்கிற அந்த ஊர் மக்கள், கீழடியை பூர்வீகமாக கொண்ட ஊர் மக்கள் வந்து அவங்க தான் வந்து அங்கே தொழிலாளர்களாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்கள பற்றின ஒரு பதிவு, எந்த ஒரு செய்தியும் வந்து வெளியில் நம்ம பார்க்க முடியல. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு இந்த அகழ்வாராய்ச்சி பணியில். ஸோ அவங்களுடைய பங்கையும் அவங்களையும் ஆவணப்படுத்தணும், பதிவு பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த கீழடி ப்ராஜெக்டை, இந்த சிபிபியோடைய சப்போர்ட்டில் நான் இங்கே கண்காட்சிக்கு வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு அந்த ஊரை சார்ந்து கீழடி, அப்புறம் அதை பக்கத்தில் உள்ள கொந்தகை, அகரம், மணலூர் அப்படின்ற அந்த ஊர் மக்களை சார்ந்தவங்க தான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 சமூகத்தை சேர்ந்த மக்கள் அங்கே அந்த சுற்று வட்டாரத்தில் வசிக்கிறாங்க அவங்க. அப்புறம் ரிலீஜன் அடிப்படையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்டினும் இருக்காங்க, முஸ்லீம் இருக்காங்க, இந்துவும் இருக்காங்க. அவங்களும் வந்து இதில் பிரதானமாக வந்து அவங்களுடைய பங்கு பிரதானமாக இருக்குது, அதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி பலருடைய ஒரு உழைப்பில் அந்த விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, கீழடி அகழ்வாராய்ச்சி நடந்துகிட்ருக்கு. இவங்க அந்த ஊரோடைய ஒரு பிரதிநிதிகளாக இருக்கிறாங்க, ஒட்டுமொத்த ஊரோடைய பிரதிநிதிகளாக இருக்காங்க. அந்த ஊர் தமிழ் சமூகத்தோடைய ஒரு அடையாளமாக இருக்குது, நம்ம அதை பார்க்க முடியுது. ஸோ நாம் வந்து நான் இந்த கீழடி ப்ராஜெக்டுக்குள்ளே எப்படி நம்ம போகிறோம் அப்படின்னா, நான் தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்கிற இந்த என்னுடைய எக்ஸிபிஷனை தொடர்ச்சியாக கண்காணிச்சிட்ருக்கிற, அதாவது பார்த்துட்ருந்த இந்த க்யூரேட்டர் வந்து இந்த சிபிபியோடைய ஒன் ஆஃப் த க்யூரேட்டர் பூமா பத்மநாதன் அவங்க தான் என்னை வந்து இன்வைட் பண்ணாங்க. நான் இதுக்கு முன்னாடி பண்ணிகிட்ருக்கிற ஒர்க்கு எல்லாமே தொடர்ச்சியாக அவங்க கவனித்ததுனால அது அவங்களுக்கு பிடிச்சி போய் அந்த அடிப்படையில் தான் என்னை வந்து இதில் இன்வைட் பண்ணுறாங்க. நான் வந்து கீழடியை பற்றி தான் என்னுடைய ப்ராஜெக்ட், நான் வந்து கீழடி பற்றி ஒர்க் பண்ணணும்னு ப்ரொப்போசல் கொடுக்குறேன். அவங்களுக்கும் அது ஓகேவாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து கீழடி இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே போகிறேன். இது வந்து 2020 ஜூன் மாதம் அப்போயே வந்துட்டு நம்ம இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே இன்வால்வ் ஆகிட்டோம். 1 இயருக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை நான் தொடங்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா என்னுடைய ஊர் சொந்த ஊர் மதுரை.
மதுரைக்கு பக்கத்தில் தான் வந்துட்டு கீழடி இருக்குன்றதுனால இந்த லாக்டவுன் சமயத்தில் நான் ஊரில் தான் இருந்தேன். ஸோ அப்போ இது ஒரு வாய்ப்பாக இருந்தது. எனக்கு எப்போயெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போயெல்லாம் கீழடியில் போயிட்டு அங்கே போய் தகவல் சேகரிக்கிறது, அங்கே ஆய்வு பண்ணுறது, அந்த தளத்துக்கு போயிட்டுமா அங்கே உள்ள தொழிலாளர்கள் அப்புறம் அகழ்வாராய்ச்சியாளர்கள்ட்ட உரைய பேசுகிறது பண்ணுறது, அந்த மாதிரி தொடர்ச்சியாக இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகி நான் ஸ்டார்டிங்கில் இது வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து தொழிலாளர்களை பற்றிய நம்மளுடைய ஒர்க் ஆஃப் ஆர்ட்டில் தொடர்ச்சியாக இருக்குது அப்படின்றதுனால இந்த வாட்டி வேறு விதமாக நம்மளுடைய ஒர்க் இருக்கட்டும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்தோடு தான் போனேன். ஆனால் அங்கே போனால் வந்து அது எந்த மாதிரியான ஒர்க்காக இருக்கணும் அப்படின்ற தீர்மானத்தோடையும் போனேன். என்னென்னா இங்கே எடுக்கக்கூடிய இந்த அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கக்கூடிய இந்த ஒர்க்கு, அதாவது அந்த பொருட்கள், அதோடைய தகவல், அப்புறம் அந்த பொருட்கள்லாம் வந்து அதை பற்றின ஒரு பிரமிப்பான ஒரு தகவல்கள்லாம் நமக்கு வெளியில் வருது பண்ணுது. ஸோ இதை வந்து இது வந்து பயங்கர அந்த டைமில் வந்துட்டு ரொம்ப எல்லா மக்கள்கிட்டையும் பேசு பொருளாக இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயமாக இருக்கிற இந்த கீழடி, இதை வந்து எப்படி இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குது, இதில் யாரெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கா, என்ன மாதிரியான தொழில்நுட்ப ஆட்கள்லாம் இதுக்குள்ளே இருக்கிறாங்க, இதோடைய இந்த அறிக்கையெல்லாம் எப்படி தயாரிக்கப்படுது, எங்கேருந்து இந்த அப்படின்ற இந்த க்யூரியாசிட்டி தான் என்னை வந்து இதை வந்து இந்த ஆரம்பம் முதல் முடிவு வரையும் உள்ள இந்த ப்ராசஸை பதிவு பண்ணுறதே ஒரு சூப்பரான விஷயந்தான் அப்படின்னு நினச்சி தான் நம்ம அங்கே போனது. ஆனால் அங்கே போனால் வந்து நான் நினச்ச மாதிரி அங்கே பண்ண முடியல, அதுக்கு போதிய ஒத்துழைப்பு இல்லை. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தொழிலாளர்களோட இருந்து தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அதாவது தொழிலாளர்கள்ட்ட இருந்து தான் நம்ம வந்து அங்கே என்ன நடக்குது, அங்கே எப்படி நீங்கள் தோன்றுறீங்க, இதுக்கு முன்னாடி என்ன தோண்டியிருக்காங்க, என்ன மாதிரியான பொருட்கள் கிடச்சிருக்கு, இதுக்குள்ளே எவ்வளோ நுட்பமாக நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்ற பல அந்த அவங்கள பற்றியும் அந்த அகழ்வாராய்ச்சி பணிகள் பற்றியும், அப்புறம் வந்து அந்த ஊருடைய வரலாறு பற்றி, அப்புறம் இன்றைக்கி இருக்கிற அந்த மக்களுக்குள்ளே இருக்கிற சமூக கட்டமைப்பு பற்றி, அவங்களுடைய கதைகள் பற்றி, இதெல்லாமே அந்த தொழிலாளர்களை பற்றி அவங்ககிட்ட இருந்து தான் நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். அப்படி அவங்கக்கிட்ட தொடர்ச்சியான உரையாடல் ஒரு கட்டத்தில் என்னை வந்து யோசிக்க வைக்கிது. தொடர்ச்சியாக 7 வருடமாக வந்து இவங்க வந்து இங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க, இவங்கள பற்றி இவ்வளோ விஷயங்களோட இவ்வளோ நுட்பமாக வேலை செய்கிற இவங்கள பற்றி எந்த இடத்துலையும் பதிவு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன். அது வந்து நம்ம தொடர்ச்சியாக இதுக்கு முன்னாடி தொழிலாளர்களை பற்றியே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனாலையோ என்னமோ தெரியல, அவங்க பக்கம் என்னுடைய கவனம் மறுபடியும் அவங்க பக்கம் போகுது. அப்படி தான் இந்த தொழிலாளர்களை பதிவு பண்ணணுன்ற நோக்கத்துக்குள்ளே அந்த ஒரு இதுக்குள்ளே போகிறேன். ஸோ அப்படி போய் பண்ணது தான் இந்த கீழடி ப்ராஜெக்ட்டு. இது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். எந்த அளவுக்கு இதில் அதில் இருக்கிற அகழ்வாராய்ச்சியாளர்கள், ரொம்ப தொழில்நுட்ப வல்லுநர்கள்லாம் எந்த அளவுக்கு அவங்களுடைய பங்கு முக்கியமோ அதே அளவுக்கு இவங்களுடைய பங்கும் ரொம்ப முக்கியம் அப்படின்றது நான் பார்க்குறேன். இது தவிர்த்து என்ன அப்படின்னா, இவ்வளவு பிரிவு சார்ந்த, அதாவது சமூகம் சார்ந்த மக்கள் வந்து அந்த கீழடி தளத்தில் ரொம்ப இயல்பாக, ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப அந்யோன்யமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகிக்கிறாங்க, ஒரே இடத்துல வேலை செய்கிறாங்க, ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்றாங்க, தன்னுடைய வேறு வேறு ஆட்களாக இருந்தாலும் தன்னுடைய கதைகளை பகிர்ந்துக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அதே வேளையில் வந்துட்டு அதே மக்கள் வந்து ஊருக்குள்ளே போகும்போது ஒரு இறுக்கத்தை உணர்றதையும் நான் வந்து கவனிக்க முடிஞ்சது என்னால். ஏன்னா இப்படியான இப்போ இதே விஷயந்தான் சமூகத்துலேயும் இருக்குது. கீழடின்ற விஷயம் அந்த பெருமை வந்து எல்லாத்தையும் ஒரு பெருமைக்குரிய விஷயமாக ஒன்றிணைச்சாலும் பர்சனலாக வந்துட்டு ஒரு இறுக்கத்தை எப்பயுமே இந்த இன்றைய சமூகம்
நம்மளை அப்படி வச்சுருக்கு அப்படின்ற அந்த ஒரு கேள்வி எனக்கு ஆரம்பத்துலேருந்து, இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரையிலும் அந்த கேள்வி நமக்கு தொடர்ச்சியாக இருக்குது, இப்போ வரையிலும் இருக்குது. ஏன்னா இவ்வளவு பெரும் கீழடி பற்றி, கீழடியில் வந்து மத அடையாளங்கள் இல்லை, சாதி அடையாளங்கள் இல்லை, அப்புறம் நீர் மேலாண்மையில் ரொம்ப சிறந்து விளங்கிய தமிழர்கள் இவ்வளவு படிப்பறிவுலேயும் அவ்வளோ சூப்பராக இருந்திருக்காங்க அப்படின்னு இவ்வளோ பெருமையில் பேசுகிற நம்ம இன்றைக்கி நம்ம என்னவாக இருக்கோம், இன்றைக்கி இருக்கிற சமூகம் என்னவாக இருக்குது அப்படின்ற கேள்வி எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரையிலும் நம்மளுக்கு அது கேள்வியாகவே இருக்குது அப்படின்ற ஒரு வருத்தமும் உண்டு. அதை தாண்டி வந்து இது ஒரு வாய்ப்பாகவும் நம்ம வந்து நமக்குள்ளே பேசிக்க வேண்டிய தேவை இருக்குது, ஒரு உரையாடலுக்கான தேவை இருக்குது. அதாவது இப்படியான ஒரு ஒரு பின்புலம் உள்ள ஒரு சமூகம் நம்ம, நம்ம ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்ற நமக்கு உள்ள நெருக்கத்தை, அதாவது இருக்கத்தை வந்து களையிறதுக்கான ஒரு காரணியாகவும் நான் அந்த விஷயத்தை பார்க்குறேன் இந்த கேள்விகள் மூலமாக. அதாவது நான் இங்கே கண்காட்சிக்கு வச்சிருக்கிற மீடியம் பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் வந்து பேசிக்கலி வந்துட்டு ஒரு ஸ்கல்ப்டர், ஓவியக் கல்லூரியில் படித்த ஒரு சிற்பி. ஆனால் நான் இந்த ப்ராஜெக்டுக்கு நான் தேர்ந்தெடுக்கிற மீடியம் வந்துட்டு ஃபோட்டோகிராஃபியாக தான் இருக்குது, அப்புறம் டாக்குமெண்ட்ரி ஃபில்மு. இந்த ஃபோட்டோகிராஃபின்றது வந்து அந்த அகழ்வாராய்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான, அவங்களும் வந்துமே டாக்குமெண்டேஷனாக அவங்களோ வீடியோவும் ஃபோட்டோவுமாக தான் அவங்க வந்து டாக்குமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு சரியான ஒரு மீடியமாக இதுதான் இருக்கும் அப்படின்னு வந்து சூஸ் நான் தொடர்ச்சியாக அந்த மாதிரி தான் நான் வந்து என்னுடைய மீடியத்தை அதோடைய கருப்பொருளை வச்சும் அதோடைய தன்மையை வச்சும் தான் என்னுடைய மீடியத்தை நான் வந்து சூஸ் பண்ணுறேன். நான் ஒரு ஸ்கல்ப்சர் அப்படின்றதுக்காக நான் வந்து எல்லாத்தையும் ஸ்கல்ப்சருக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு நான் இது பண்ணலை, நான் முயற்சி பண்ணுறது கிடையாது. அந்த தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான, ஸோ இந்த ப்ராக்டிஸ் வந்துட்டு என்னுடைய ஆசான் ஓவியர் சந்துரு சார் மூலமாக தான் நான் இந்த மாதிரியான புரிதலை வளர்த்துக்கிட்டது. எனக்கு இன்ஸ்பயரும் வந்து சந்துரு சார் தான். இப்போ தொழிலாளர்கள் பற்றி பண்ணுறதும், மக்களை பற்றி, மக்களுக்கான பிரச்சனையை பற்றி பண்ணுறதுமே சந்துரு சாரோடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் எனக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். அப்புறம் இந்த விஷயத்தை, அதாவது இந்த மீடியத்தை சூஸ் பண்ணுறதுன்றதை வச்சு தான் இந்த டாக்குமெண்ட்ரி ஃபில்மு, இந்த ஃபோட்டோகிராஃபியை சூஸ் பண்ணது. இந்த டாக்குமெண்ட்ரி ஃபில்மு பார்த்திங்கன்னா, அந்த தொழிலாளர்கள் வந்து ஒரு நாளில் காலையில் 9 மணிலேருந்து மாலை 5 மணி வரையிலும் அவங்க இந்த தளத்தில், அகழ்வாராய்ச்சி தளத்தில் என்ன மாதிரியான வேலைகளில் ஈடுபடுறாங்க அப்படின்ற ஒரு பதிவை தான் இந்த டாக்குமெண்ட்ரி ஃபில்மில் பதிவு பண்ணியிருக்கேன். இந்த டாக்குமெண்ட்ரி ஃபில்மில் பார்த்திங்கன்னா, இவங்க இந்த தொழிலாளர்கள் வந்து இந்த தளத்தில் வேலை செய்கிற நேரத்தில் அதே டைமில் அந்த தளத்தை சுற்றி, அதாவது அந்த ஊரை சுற்றிலும் நடக்கிற சில ஆக்டிவிட்டீஸ், அதாவது மற்ற மக்களுடைய அவங்களுடைய வேலைகள் என்னவாக இருக்குது, அந்த ஊருடைய நிகழ்வுகள் என்னவாக இருக்குது அப்படின்றத தான் நம்ம வந்து இதில் பதிவு பண்ணியிருக்கோம். மற்ற, அதாவது இங்கே வேலை பார்க்குற இந்த அகழ்வாராய்ச்சியில் வேலை பார்க்குற இந்த தொழிலாளர்களுக்கு பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. நம்ம வந்து அகழ்வாராய்ச்சி தளத்தில் வேலை பார்க்குறோம் அப்படின்றத தாண்டி அவங்களுக்கு மற்ற அந்த நாற்று நடுறது எப்படியோ, ஒரு செங்க சூளையில் அவங்க வேலை பார்க்குறது எப்படியோ, அதே மாதிரியான ஒரு இதில் தான் இங்கே வேலை செய்கிறாங்க. அதாவது அங்கே வந்து எப்படி வந்து ஒரு கூலிக்காக வேலை செய்கிறாங்களோ பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் வேலை செய்கிறாங்க. அதை தாண்டி என்னவாக இருக்குது அப்படின்னா, இங்கே வந்து பலதரப்பட்ட சமூக மக்கள் வந்து வேலை செய்கிறாங்க. இப்போ நாற்று நடுறாங்கன்னா நாற்று நடுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் வேலை செய்கிறாங்க. இப்போ செங்க சூளையில் அங்கே செங்கா இருக்கிறவங்களா இருந்தால் அது குறிப்பிட்ட ஒரு சமூகம் தான் இருக்கும். இங்கே வந்து ஒரு கலவையாக எல்லோரும் சேர்ந்து வேலை செய்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ அப்போ வந்து கூடுதலான ஒரு அவங்களுக்குள்ள ஒரு உறவு இருந்ததை, ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்ததை நம்ம அங்கே கவனிக்க முடிஞ்சது. இதுதான் வந்து அந்த ரெண்டுக்குமான வித்தியாசமாக இருப்பாங்க. இல்லை, நான் எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல், எந்த ஒரு நாலேஜும் இல்லாமல் தான் நம்ம அங்கே போனது. என்னென்னா 2019 5வது அகழ்வாராய்ச்சி நடந்து முடிஞ்சு அந்த தளத்தை வந்துட்டு பொதுமக்கள் பார்வைக்கு வச்சுருக்காங்க. நம்ம வந்து அந்த இடத்துக்கு பார்வையாளனாக தான் நம்ம 2019 போனோம். அப்போ போன அந்த டைம்லேயே எல்லாருக்கும் இருந்த அந்த ஒரு ஒரு
ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் எனக்குள்ளேயும் அது ஏற்பட்டுச்சு. ஒரு ஒரு விதமான ஒரு வைப்ரேஷனை அந்த இடத்துல நான் உணர்ந்தேன். ஸோ அந்த விஷயத்தை, அந்த உணர்வை வந்துட்டு என்னுடைய ஒர்க் ஆஃப் ஆர்ட்டில் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கமாக இருந்தது, ஆரம்பகட்ட நோக்கமாக இருந்தது. ஆனால் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதும் நம்ம உள்ளே போனால், உள்ளே போய் வந்து என்னுடைய எந்த ஒரு நாலேஜும் இல்லாமல் எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் தான் நம்ம போனோம். அங்கே போனதும் ஒவ்வொரு நாளும் எனக்கு பிரமிப்பாக தான் இருந்தது. அவங்க பண்ணுற வேலைகளாக இருக்கட்டும், அங்கே கிடைக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், அதில் இருக்கிற பின்னாடி உள்ள கதைகளாக இருக்கும், அதாவது வரலாறாக இருக்கட்டும், அது அதுக்கு பின்னாடி உள்ள அவ்வளவு விஷயங்கள் வந்து பெரிய ஒரு அனுபவமாக இருந்தது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு திறப்பாக இருந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது இது முன்னாடி இருந்த இந்த ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடி வேறவா தான் இருந்தேன், இதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு, அதாவது நமக்கு பின்னாடி உள்ள அரசியலை, அதாவது சமூக வரலாறை, அதில் உள்ள அரசியலை நிறையா வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பாக இருந்தது. இப்போ நான் பண்ண மொத்த ஒர்க்கை இந்த ஒரு வருஷம் ப்ராஜெக்டில் நான் ஆய்வு பண்ணதில் ஒரு 20% தான் நான் இங்கே கண்காட்சிக்கு வச்சுருக்கேன். மற்ற விஷயங்கள் எல்லாமே எனக்குள்ளே தான் இருக்குது. அது வேறு வேறு வடிவத்தில் என்னுடைய வேறு வேறு ஆர்ட் ஃபார்மில் அதை கொண்டு வர்றதுக்கு நான் வந்து யோசிச்சிட்ருக்கேன்.